பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், தந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஓம் அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் விரந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம், கருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் 4ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் பெயர்ச்சி மட்டும்தான் பிப்ரவரி 27ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு. இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் பிப்ரவரி 26 ஞாயிற்றுக்கிழமை புதன் மகர ராசியில் இருக்காரு, கும்பராசியில் சனி சூரியன், மீன ராசியில் குரு சுக்கிரன், மேஷ ராசியில் ராகு, ரிஷபராசியில் செவ்வாய் சந்திரன் வார ஆரம்பத்தில் இருக்காங்க, துலாம் ராசியில் கேது இருக்காரு. இந்த வாரத்தில் சந்திரன் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குறாரு. இந்த வாரம் 26ஆம் தேதி காலை 10:19 வரைக்கும் மேஷராசியிலிருந்து விட்டு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி இரவு 8:32 வரைக்கும் ரிஷபராசியில் இருக்காரு. உச்சபலத்தோட செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 28ஆம் தேதியிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. மார்ச் 3ஆம் தேதி காலை 8:58 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்கு 26ஆம் தேதி காலை 10:19 வரைக்கும் சந்திராஷ்டமம், அதன் பிறகு துலாம் ராசிக்கு ஆரம்பிக்கிறது. 26ல இருந்து 28ஆம் தேதி ராத்திரி 8:32 வரைக்கும் துலாம் ராசிக்கு, அதன் பிறகு 28ஆம் தேதி ராத்திரி 8:32 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி காலை 8:58 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு, அதன் பிறகு மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 5ஆம் தேதி ராத்திரி 9:30 வரைக்கும், அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசியில் பிறந்த நண்பர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவரை சிவனுக்கு உண்டான அபிஷேகத்தை பாருங்கள். ஸ்ரீருத்ர பாராயணம் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். நவகிரக சூக்தம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணுங்க. மனசுல நிம்மதி வரும். தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரியவர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நற்செய்திகள் வரும். நல்ல சிந்தனையுள்ள நபர்களை அறிமுகம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அறிவார்த்தமான விஷயங்களை பேசுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுனால நல்ல செய்திகள் வரும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வார ஆரம்பத்திலேருந்தே சந்திரன் உங்கள் ராசி 2ஆம் இடம் 3ஆம் இடம்னு டிராவல் பண்ணுறாரு. இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் இருக்கிற இடம் சாதகமாக இருக்கிறதுனால மனசும் சரி உடம்பும் சரி புத்துணர்ச்சியோடு இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த டென்ஷன் விலகிறதுக்குண்டான நேரம் இது.
நீங்க உங்க வேலையில ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ஆற்றலுக்காக முயற்சிகள் கடின முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான நேரமா இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல உங்களால உங்கள் பெற்றோருக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. பதட்டம் ஏற்படும், ஆனா அந்த பதட்டம் விலகறதுக்குண்டான நாட்களாக இந்த வாரம் இருக்க போறது. குடும்பத்துல உங்களை பற்றிய கவலைகள் தலை தூக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால வீட்டுல பேசும்பொழுது சற்று நிதானமா பேசுங்க. வாக்கு சாதுரியம் அதிகார துவனி ஏற்படுறதுக்கு உண்டான நேரமா இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அதே சமயம் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த அல்லது உங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்றது. அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூமி இல்லாதவர்கள், அதாவது சொந்தமா நிலம் இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வீடு அமையறதுக்குண்டான யோகம், நிலம் அமையறதுக்குண்டான யோகம், சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதும் அந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சாதகமான இடமா இருந்ததுன்னா அந்த ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்குண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும்னு சொன்ன நான்காம் இடத்திற்கு புதன் பார்வை வார ஆரம்பத்தில் இருக்கு. அதன் பிறகு குரு பார்வை இந்த வாரம் முழுவதும் இருக்கு. குரு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால என்னதான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் ஸ்தானபலம் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து குரு பார்க்கிறாரு. அதனுடைய பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மன நிறைவியும் குடும்ப ஒற்றுமைக்கும் உண்டான காரணமாக இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அது கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த வாரம் சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளால் மரியாதை நிமித்தமான விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரம் இது. சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு, அதாவது உங்க வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வாரம், ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரம், எழுச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கு. ஆனால் உங்கள் மேலதிகாரிகள் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு மறைமுகமாக உங்ககிட்ட போட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த என்ன விஷயங்கிறத கண்டுபிடிச்சி ஒன்றா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால் நீங்கள் கெட்டு போகாமல் மேலே ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் பதவி உயர்வுக்காக சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த மேஷராசியில பிறந்த அனைத்து பிரிவினரும் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்காங்கன்னு சொன்ன அந்த வார கடைசியில சந்திரன் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பார்வையில வராரு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இடமாற்றம் இன்றியமையாதது. இந்த இடமாற்றத்தினால் உங்களுக்கு பக்க பலமான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களின் தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான முடிவை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை சில சமயம் விற்று கூட நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது ஏற்றத்தை தருமே தவிர உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தாது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நன்மதிப்பு தரக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் மேஷராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் உங்க ஊர்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உண்டான தெய்வம், அதாவது மாரியம்மன், முத்துமாரியம்மன், இந்த மாதிரி பெயர்கள்ல ஒரு எல்லையம்மன் இருக்கும். அந்த எல்லையம்மனுக்கு உங்களுடைய நன்றி கடனை செலுத்தி வர உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் அந்த எல்லை தெய்வங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி. அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு பணவரவு, தனலாபம்,
குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. வியாபாரம் செழிப்படையக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வியாபாரத்தை புதிய பாதையில் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தினால பதவிக்காக போட்டி போடுபவர்கள் உங்களின் வெற்றிக்காக போட்டி போடக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டு அதில் வெற்றியும் அடைவீர்கள், சாதனையும் செய்வீர்கள். இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரத்துக்குண்டான யோகம் இருக்கு. இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 28 முதல் மார்ச் 3 வரைக்கும் அந்த டைம் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வளர்பிறை சந்திரன், அதனால உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. நிறைய பேசுறவங்க, அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அதே சமயம் குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற நாட்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அது கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் வரும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் போன்றவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, திருமணமான தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்காரு, அது நல்ல விஷயம்தான். ஆனால் சப்தமஸ்தானத்துக்கு சனியின் பார்வையும் இருக்குது, செவ்வாயின் பார்வையும் இருக்குது, குருவின் பார்வையும் இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு சில தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா வாழ்க்கை துணையோட பிரச்சனை, இல்லாட்டி அக்கம் பக்கத்தினரோட பிரச்சனை, இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்க கூட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட பிரச்சனை இருக்கும், சில பேர்த்துக்கு உடன் பணியாற்றுபவர்களுடன் பிரச்சனை இருக்கும், சில பேர்த்துக்கு அக்கம் பக்கத்தினருடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இது இப்போ எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் குரு பெயர்ச்சி வரைக்கும் இருக்கும். அதனால் நிதானமாக இருங்க. கோபப்பட்டு எந்த விஷயத்தையும் கடந்த கால விஷயங்களையும் பேசிடாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு பிரச்சனையை அதிகமாக்கும். இதை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் தப்பான நேரத்தில் தப்பான விஷயத்தை சொல்லி மாட்டிக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. நிம்மதி உங்கள் கையில் தான். அது வந்து அழகான பாட்டு இருக்குது, உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குங்கிறது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், நிம்மதி அடைவீர்கள். அதே சமயம் பண தேவைகள் சாதகமான வகையில் பூர்த்தியாகும். உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண வரவுகள் வந்து கொண்டு இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துக்கு புதன் வந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வழியில். இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் இந்த வாரம் சில அதிரடி அறிவிப்புகள் அரசாங்கத்திடமிருந்து வரத்துக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குது. அது பூமி தொடர்பான விஷயங்களாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். அரசியல் ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரும். அரசியல் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் ஆதாயத்தை பெறுவார்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுகின்ற வாரமாக இருக்கும். பண தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த எந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாருமே சாதகமாக இருக்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம். எச்சரிக்கை மணி இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு கிடையாது. அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆன்மீக பெரியவர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற முயற்சிப்பது நன்மையை ஏற்படுத்தும். ஜீவ சமாதிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துல உக்காந்து அந்த சாநித்தியத்தை உணரும் வகையில் நீங்கள் வந்து மனசை ஒருமுகப்படுத்துங்க, மெடிடேட் பண்ணுங்க. அதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகத்தை அந்த மகான்களின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை அந்த மகான்களே ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மிதுன ராசி. அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி மூத்த சகோதரர்கள் வழியில் பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. ஏன்னா சனி பார்வையில் சந்திரன் இருக்காரு, அதனால் மனசில் ஒரு குழப்பம் ஏற்படும். ஒன்னா மூத்த சகோதரர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, இல்லாட்டி இளைய சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையுடனும் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான், ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியின் தொடர்பாக இருக்குமே தவிர புதுசாக எந்த ஒரு காரணமும் இல்லை. அதனால நிதானமாக இருங்க, அவசரப்பட்டு நீங்கள் பண்ணின தப்பை நியாயப்படுத்தி பேசிடாதீங்க. இது ஒன்று தான் இந்த வாரத்திற்கு உண்டான எச்சரிக்கை மணி உங்களுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வாரம் ஆரம்பத்தில் 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், சேமிப்புகளை அதிகப்படுத்தி, அதாவது பண வரவை அதிகப்படுத்தி கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இரண்டாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கிறது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பண வரவுகள் அதிகரிக்கும், பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 28ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதியிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் ஒரு இருந்து வந்த ஒரு குழப்பங்கள்னால் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு இந்த வார ஆரம்பத்தில் பயிற்சி ஆகிறது. புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால மனசில் என்னதான் அறிவு சம்பந்தமாக புத்திசாலித்தனமாக யோசித்தாலும் மனசில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதற்கு காரணம் சூரியனின் பார்வை, சனி சூரியனின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது இந்த வார ஆரம்பத்திலேருந்தே. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையுடைய கோபத்தை கிளறாமல் பார்த்து கொள்வது இந்த ராசியில் பிறந்த அனைத்து மகன் மகள்களின் கடமையாக இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் கடந்த நாட்களில் தந்தையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் இந்த 3ஆம் தேதியிலேருந்து தந்தைகிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அல்லது தந்தையுடன் உங்கள் தாயார் மூலமாக பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. குறிப்பாக உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டொழிப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை குரு பகவான் அமைத்து கொடுக்கிறாரு. அந்த இடத்துல சுக்கிரன் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறது. உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும், உங்களுடைய மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தினாலும் எந்த விதமான கெடுபலன்களையும் ஏற்படுறதுக்கு குரு விடமாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன். அதே சமயம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் உடன் பணியாற்றுபவர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நெகட்டிவ் பலன் கிடையாது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கார். கும்ப சனி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார். தந்தையுடன் இருக்கின்ற மனக்கசப்புகளை பேசி தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பேசும்பொழுது அதிகமாக வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நிதானமாக பேசுங்க, அவசரப்பட்டு மரியாதை குறைவாக பேசிடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் வெளிப்பாடுகள் சற்று கவலையை ஏற்படுத்தும். அவங்க வந்து விரக்தி மனப்பான்மையோடு இருப்பாங்க, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. சற்று மனசில் தெய்வ நம்பிக்கை வரும், அது ஒன்று தான் அந்த குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த குழந்தைகளிடம் மனசு விட்டு பேசுங்க, நிதானமாக பேசுங்க. அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுங்கள் பெற்றோர்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும்
விரக்தி மனப்பான்மை ஏற்படும். என்னதான் நம்ம நல்லது பண்ணினாலும், என்னதான் நம்ம வியாபாரம் பண்ணினாலும் வருமானம் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல் இருக்கும். அந்த புலம்பல்கள்லாம் மறையக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்குது. அதுவும் சந்திரன் இந்த வார கடைசியில் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்காரு. அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்த குருவின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறது. தனயோகத்தை வியாபாரம் மூலமாக இரட்டிப்பாக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் குருவும் சுக்கிரனும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்வாழ் இனத்தவர்களின் தீவிரமான குற்றச்சாட்டுகளில் சிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் செய்யாத குற்றச்சாட்டாக இருக்கும். அதனால் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு தவறான காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் இருக்குது. உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய புதிய வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் ஆதாயம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. மொத்தத்தில் மிதுன ராசிக்கு வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அல்லது வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஓட்டத்திற்குண்டான மனோபலத்தையும் உடல் தைரியத்தையும் உடல் பலத்தையும் அந்த பரந்தாமன் உங்களுக்கு நல்கிடுவார். கடகராசி. அன்பிற்குரியவர்களே, இந்த வாரம் தசமஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறாரு. அதாவது மேஷராசியில் சந்திரன் ராகு சேர்க்கைக்கு சனி பார்வை. அதனால் உங்களுடைய வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு குழப்பத்தோட வாரம் துவங்கிறது. ஆனால் அந்த குழப்பம் உடனே நிவர்த்தி ஆகிற மாதிரி லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலை 10:19 சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கடகராசிக்கு பாகியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு இரண்டு இடங்கள் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. அதில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர், அவர் செவ்வாய். அவரோடு இணையறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பதவிக்கு பங்கம் இல்லை, பதவிக்கு ஆபத்து இல்லை. ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கும் என்னுடைய ஹையர் அஃபீஷியலுக்கும் சண்டை வாக்குவாதம், எனக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு கூட தப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குது, என்னை தப்பு சொல்லிட்டாங்க, என் பேரில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க, நான் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுத்திட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் எனக்கு வேலை இழப்பு ஏற்படும்னு பயப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, அந்த வேலை இழப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களை காப்பதற்காக யாரோ ஒருத்தர் அவர் பண்ணின தப்பை ஒத்துப்பார். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று கண்டிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும், சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் உச்சபலத்தோடு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகள் சற்று மெதுவாக செயல்படுவார்கள், அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை பெற்றோரின் கண்காணிப்பின் மூலமாக சீர்திருத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு எழுச்சி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கு. ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற பிப்ரவரி 28 March 3 வரைக்கும் அந்த சமயத்தில் மட்டும் வியாபாரத்துக்கு பண முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. அந்த சமயங்கிறது வந்து விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது விரயஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருப்பார். அதனால் எதிரிகளுக்கும் செலவு செய்யும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை பெருசாக இருக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும். அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை தரக்கூடிய நபர்கள் குடைச்சல்களை கொடுத்துட்ருக்காங்க, உங்கள் வாயை கிண்டிகிட்டு இருக்காங்க, வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் வார்த்தைகளில் தெளிவாக இருப்பது நல்லது. நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் ஒழுங்காக பேசுங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி வச்சுக்கோங்க. ஒன்றா நீங்கள் இமெயில் மூலமாக அதை அனுப்புங்க, இல்லாட்டி யாராவது ஒரு நம்பகத்தன்மை உள்ள நபரை கூட வச்சுக்கிட்டு பேசுறது நல்லது. இல்லாட்டி உங்கள் பேரில் தப்பான வார்த்தையை பிரயோகப்படுத்தினாங்கிற ஒரு முத்திரையை குத்துறதுக்கும் தயங்க மாட்டாங்க உங்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய எதிரிகள்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இந்த வார கடைசியில் அதாவது மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் வருது, யோகத்தை தருகின்றது. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலமும் பாக்கியமும் உங்களுக்கு யோகத்தை தந்து உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வகையில் சந்திரன் சாதகமாக செயல்படுவார். அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். பண விவகாரங்கள் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் தெளிவாக இருப்பது நல்லது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்துல இருக்கிற சனி சூரியன், சனி சூரியன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே அப்பா புள்ள தான். சனி பையன், சூரியன் வந்து அப்பா. ஆனால் ரெண்டு பேரும் எதிரி. அதுவும் சூரியனை சனி பகவான் தன்னுடைய ஜென்ம எதிரியாக பார்க்குறாரு. அவருடைய இடத்த, அதாவது சிம்மராசிங்கிறது சூரியனுடைய வீடு, அந்த இடத்த சனி சூரியன் இரண்டு பேரும் சேர்ந்து புதனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். பொதுவாக வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அதுவும் பண விவகாரமும் குடும்ப விவகாரமும் உங்களுக்கு தேவையில்லாத புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் எந்த காரணத்திலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட உங்கள் வார்த்தைகளில் தெளிவாக இருங்க. முடியாத விஷயத்தை கூட நான் பண்ணித்தரேன், செஞ்சு தரேன் அப்படின்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கொடுத்த கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம். நான் எந்த கேட்டகரி மக்களையும் தனியாக பேசலை, பிரித்து பேசலை. ஏன்னா இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா பண விவகாரம்தான் பிரச்சனையாக இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் இந்த விஷயமும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், பைரவர் வழிபாடு செய்யுங்க. தினமும் சாயந்தரம் சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர் சன்னதிக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்காக ஏற்றணும், எண்ணெய் விளக்கு ஏற்றாதீங்க. பசு நெய்யாக இருந்தால் இன்னும் விசேஷம். அதுவும் பசு நெய்னா கடையில் விற்கிற பசு நெய்யாக வாங்காதீங்க. பசுக்கிட்டேருந்து பாலை வாங்கி அதை காய்ச்சி வச்சுக்கிறது நல்லது. அந்த காய்ச்சி உரை ஏற்றி அதுலேருந்து நெய்யை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம். ஆனால் அது பண்ண முடியாதே சார். என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு உண்டான பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் விற்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, கோஷாலைகள். அந்த கோஷாலையிலிருந்து நெய்யை வாங்கி அந்த பைரவர் சந்நிதியில் விளக்கேற்றிட்டு வாங்க. உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களை காப்பதற்கு அந்த பைரவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு சனி பார்வையில். அதனால் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி உறவினர்களால். அதே சமயம் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்ட சளி தொந்தரவுகள், தலைவலி, வயிற்று உபாதைகள்லாம் விலகும் வாய்ப்பு ஏற்பட்டு தாயாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி சொத்து ஏதாவது வரவேண்டியது இருந்ததுன்னா அந்த சொத்து வரத்துக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்களை அதிகப்படுத்தும். சின்ன சின்ன கருத்து மோதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெருசாக ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிறந்த வீட்டு உறவினர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள், அதாவது இதுவரை இல்லாத சங்கடங்கள் இப்போ புதுசு புதுசாக ஒவ்வொன்றா ஆரம்பிப்பாங்க. அவர்கள் பேசும் பொழுது பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இல்லை ஏதாவது ஒரு அவசரத்தில் அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும், வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 2ஆம் இடத்திற்கு குரு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதும் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடன் இருந்து வந்த
குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் விலகும், குழந்தைகளை பற்றிய கவலைகளே இருக்காது, அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் நீர் பூத்த நெருப்பாக சின்ன சின்ன சங்கடங்கள் உடம்புல இருக்கு, கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகள், யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பல் வலி சம்பந்தப்பட்ட வலது பக்கத்தில் பல்லு வலி ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது பல்லு பிடுங்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வருகின்ற மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு சில தேவையற்ற மனக்கவலைகள் ஏற்பட்டு அதற்கு உண்டான தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது, இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் ஏனோதானம் இருந்துடாதீங்க, விட்டேத்தியாக இருந்து விடாதீர்கள். மனசில் ஒரு விதமான குழப்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதற்கு காரணம் 3ஆம் இடத்து கேது மட்டும்தான், மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள், உடன் பிறந்த சகோதரர்களுடன் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது, அவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்க உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, அதனால் தொழிலில் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால, பாதகமான பலன்கள் குறைவாக இருக்கிறதுனால, குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளை அடைவார்கள், அதனால் யோகமான பலன்கள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தரும்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு பூமிகாரகனின் பார்வை இருக்கிறதுனால, குருவின் பார்வையும் 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பூமி வளர்ச்சி ஏற்படும். பூமியில் உங்களுக்கு முதலீடுகள் செய்திருந்தீங்கன்னா அதன் மூலமாக லாபங்கள் பெருகும், புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் புதுசாக ஏதாவது பக்கத்தில் நிலம் வந்திருக்கு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக இறங்கி வேலை பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போதைக்கு தனவரவு சாதகமாக இருக்குது, முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது, உறவினர்களிடம் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் சற்று நிதானத்துடன் பேசுவது, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நிதானத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு, அதுவும் குறிப்பாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது. தினமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள், உங்கள் மனசில் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் வெளிய நபர்களிடம் நீங்கள் நிதானமான போக்கை கடைபிடிப்பதற்கு அந்த சர்வேஸ்வரி உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை கூட்டுவாள். கன்னி ராசி. அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். சந்திராஷ்டமத்தோட வாரம் துவங்கிறது. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுத்தினாலும் அது மட்டும் குழப்பத்திற்கு காரணம் கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையும் 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் உறவினர்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சற்று கவலையை ஏற்படுத்தும் இந்த முதல் 3 நாட்கள். 28ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். 28 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார்.
தசமஸ்தானம் உங்களுக்கு சுகத்தை அதிகப்படுத்தும், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், வீடு தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு விரக்தியோடு இருக்கீங்க. அந்த விரக்திக்கு காரணம் கேது பகவான் தான். சிந்தனையில் குழப்பம் ஏற்படுகின்றது. தவறான நபர்களின் தொடர்பு காரணமாக உங்களுக்கு சில தேவையற்ற சிந்தனைகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவர்களின் பேச்சை, உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவர்களின் பேச்சை மட்டும் கேளுங்க. தப்பான நபர்கள் என்னதான் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. இரண்டாம் வீட்டு அதிபதி 2-9 சுக்கிரன் உச்சபலத்தோட சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் வலுப்பெறுகின்றது, குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது, குடும்ப தலைவிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு புதிய குடும்பம் உருவாகும் சூழ்நிலை அமைகின்ற சூழ்நிலை இருக்கு. அதனால தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால வார்த்தைகளாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 28ஆம் தேதிக்கு மேலே நோ லுக்கிங் பேக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி திரும்பி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு உங்களை தேடி வெற்றிகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு எலி கூட்டத்தை ஒருத்தர் வந்து மலையிலேருந்து கீழே தள்ளிடுவார் அப்படின்ட்டு, அந்த ஏதோ ஒரு ஆர்கன் வாசித்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அந்த எலி கூட்டத்தை தள்ளிடுவார், அந்த ராஜா பணம் தரமாட்டேன் அப்படின்னு ஒன்று. அந்த ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் தன்னுடைய இசைக்கு அடிமையாக்கி கூட்டிகிட்டு போவான். அது மாதிரி நீங்கள் முன்னாடி போக போக உங்களுக்கு அடிமையாக மகாலட்சுமி வந்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த அடிமைக்கு மரியாதை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய மனசில் எந்த விதமான தவறான எண்ணத்தையும் வளர்த்துக்காதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு சிக்கல் எங்கேருந்து வரும் அப்படின்னா, இரண்டாம் இடம் சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால, களத்திரக்காரகனுடைய வீடுங்கிறதுனால, களத்திரக்காரகன் களத்திரஸ்தானாதிபதி ரெண்டு பேரும் 7ஆம் இடத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால சில தேவையற்ற தொடர்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றம் வரும். அதே தொடர்புகள் தான் உங்களை இறக்கத்திற்கும் காரணமாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கு. ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வார ஆரம்பத்திலேயே. அது உங்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான கடன் உதவிகள் கிடைப்பதற்கு பேங்க்லேருந்தே உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பல பெரிய மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்தில் சில தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும், தேவையற்ற செலவுகள் இருக்கும். இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணுன்னா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. பிடிச்ச கோயிலுக்கு, அதுவும் வெளியூரில் இருக்கிற கோயில். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்களா, மதுரை பக்கத்தில் இருக்கிற கோயில், இல்லாட்டி கோயம்புத்தூரில் இருக்கீங்களா, கொச்சின் பக்கத்தில் இருக்கிற கோயில், அந்த மாதிரி டிஸ்டன்ட் பிளேஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற தாய் தந்தையரை வழிபடுங்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வாருங்கள். உடல் ஊனமுற்றவர்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாதீங்க, சாப்பாடு போட்டு உதவி பண்ணாதீங்க. அவங்க எங்கேயாவது நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள கை தாங்களை, உங்கள் கை அவங்க கையில் படணும், உங்கள் உடம்பில் அவங்களுடைய ஸ்பரிசம் படணும். உடனே அருவறுப்பு பட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும். கவனமாக இருந்துக்கோங்க. அருவறுப்பு இல்லாமல், மனசில் எந்த விதமான துவேஷமும் இல்லாமல் மனதார உதவி செய்யுங்கள். மனது முழுவதும் அன்புடன் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். துலாம் ராசி. அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பமே ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, தன்னம்பிக்கைக்கு குறைவு இருக்காது. ஆனால் வார்த்தைகளில் சில சமயம் சங்கடம் ஏற்படும். அதாவது உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி அவர்கள் மனதில் உங்களின் மீது
ஒரு தேவையில்லாத கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற சூழ்நிலை இருக்கு. 26ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 28ஆம் தேதி ராத்திரி 8:30 வரைக்கும். அதனால துலாம் ராசி நண்பர்கள் இந்த வாரத்துல ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ராத்திரி வரைக்கும் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு யாருடைய உருவத்தையோ யாருடைய செயல்பாடுகளையோ விமர்சனம் செய்து விடாதீர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை குறைக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 28ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு அனாவசியமான சில அலைச்சல் ஏற்படும். சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் அது. குழந்தைகளின் தேவைகளுக்காக அலையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்பு, காலேஜ் தேவைகள் போன்ற விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சந்திரன் மார்ச் 3ஆம் தேதி காலை 8:58 வராரு. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வராரு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்க 3 பேர்த்துக்குமே ஆதாயம் தரக்கூடிய நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வகையில் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு இந்த வாரத்தில் நடுவில் வாய்ப்புகள் வரதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லை. குடும்ப தலைவிகள், துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வையோடு சேர்ந்த சந்திரன், செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு வருது. அதாவது 26லேருந்து 28 அந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள், குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் படிக்கின்ற மாணவ மாணவிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச சில சின்ன சின்ன தவறுகள் காரணமாக உங்களுடைய படிப்பில் ஒரு சிறு சலனம் ஏற்படும். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு திட்டு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படிப்பில் கடின முயற்சி கொடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வைராகியத்திற்கு பலன் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளுடன் மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேருக்கு நேராக நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்குது. சண்டை போடுறதுன்னா வார்த்தைகளால் சண்டை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய தொழில் சார்ந்த நபர்கள்லாம் அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்துவார்கள். இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது. ஆனால் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வாக்கு சாதுரியத்திற்கு குறைவு இருக்காது, அதிகாரத்திற்கு குறைவு இருக்காது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கிறதுனால சற்று அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமான சூழ்நிலை அமைகின்றது. மரியாதையோடு பேசுங்க. அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, அவங்களுடைய அனுபவத்துக்கு மரியாதை கொடுங்க. இளைஞர்களாக இருந்தால் அவர்களிடமும் மரியாதையுடன் பேசுவது உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கார். அவர் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்திற்கு 27ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் திங்கக்கிழமை. இது உங்களுக்கு வியாபார ரீதியான அலைச்சலை அதிகப்படுத்தும். பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பூமியில் பெருசாக ஆதாயம் இருக்காது, ஆனால் நஷ்டமும் இருக்காது. ஓரளவுக்கு மீடியாக்கராக போயிட்டே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் 50-50 சான்சஸ் தான். எந்த ஒரு விஷயமும் 50% சாதகமாக இருக்குது, 50% பாதகமாக இருக்குது. பாதகம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக காமிக்காது, இன்டைரக்டாக சில எதிரிகளை நீங்கள் உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முதல் விஷயம் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுக்கு துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லுங்க. ராசியில் இருக்கிற கேதுவுக்கு உண்டான பலனை உங்களுக்கு அம்பாள் வழங்குவாள். 2வது
இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை, குழந்தைகளின் பிடிவாத குணம் போன்ற விஷயங்களில் சமயோஜிதமாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான யோகத்தை தரும் சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்பை அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு நல்குவார். விருச்சிக ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு நாட்கள் 26, 27, 28ஆம் தேதி ராத்திரி வரைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க. உங்கள் நண்பர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கும் உங்களுக்கு தனலாபம் ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மரியாதைகள் கூடும். சாதகமான பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அது அரசியல் துறையோ இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ, ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இது எல்லாமே 28ஆம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 28லேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சங்கடத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பார்ட்னர்ஸோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய மரியாதைகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை வச்சு தான் இது நாள் வரைக்கும் உங்களை ராஜ மரியாதை கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த வார கடைசியில் அதாவது 28லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் மற்றும் தேவையற்ற விஷயங்களுக்காக அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் வயது முதிர்ந்தவர்கள், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக இந்த செக்யூரிட்டியாக வேலை பண்ணுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க, உடல் உழைப்பினால் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணுங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு உதவி செய்யறதுனால உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வயது முதிர்ந்தவர்கள், உடல் உழைப்பை தரக்கூடியவர்கள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக வந்து காய்கறி மூட்டை தூக்குறவங்க, இந்த மாதிரி இடத்துல இந்த லாரியில் வந்து சாமான்களை தூக்கி போடுறவங்க, இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அவர்களுக்கு தேவையான ஒருவேளை உணவையாவது ஒரு பொட்டலை வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்த்துக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் எந்த பாதிப்பையும் சந்திக்காது, தொழில் வளர்ச்சி ஏற்படும். இது உங்களுக்கு சிம்பிளான பரிகாரமாக சொல்கிறேன். ஆனால் இந்த சிம்பிளான பரிகாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சூக்ஷமே இருக்குது. ஏன்னா இவர்கள் உழைக்கக்கூடியவர்கள்லாம், யாரெல்லாம் உடல் உழைப்பால் வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க எல்லாருமே சனி பகவானின் அம்சமாக இருப்பார்கள். அதாவது அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க கடினமான உழைப்பாளி. அவங்க வந்து ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எப்படிப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது அந்த ஒரு வேலையை பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக சனி பகவானின் பிரீத்தியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக அவர்கள் வயிறு நிறையும் சூழ்நிலை அமைகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை அமைத்து கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 2 நாட்கள் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நீங்கள் சற்று முரட்டுத்தனமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கும் சூழ்நிலை, உங்களுக்கு சலிப்புத்தன்மையினால் இயலாமையின் வெளிப்பாடாக கோபம் வரும் சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. வார்த்தைகளில் தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நாட்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு
சில தேவையற்ற விஷயங்களினால் செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வார ஆரம்பத்திலேயே இருக்குது. அதனால் நல்ல செய்திகள் வருகின்ற சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும். இந்த வாரத்திற்குண்டான விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகனுக்குண்டான வேல்மாறல், முருகனின் வேலை போற்றும் வேல்மாறலை வழிபட்டு வருவதன் மூலமாக, வேல்மாறலை சொல்லி வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு முருகனின் அருள் கிட்டி உங்களால் ஏற்படக்கூடிய அவப்பெயர், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர், உங்களால் ஏற்படக்கூடிய தேவையற்ற செலவுகள் மற்றும் சங்கடங்கள் விலகுவதற்கு அந்த வேல் உங்களுக்கு அரணாக இருந்து ரட்சிக்கும். தனுசு ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வார கடைசியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது மூணாம் தேதி, மார்ச் மூணாம் தேதியிலேருந்து சந்திராஷ்டமம் இருக்குது 2 நாட்களுக்கு. அதனால் இந்த வார ஆரம்பம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், அதாவது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உச்சி குளிரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது இந்த வாரத்திலேருந்து, அதாவது 26ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. உங்களுடைய உழைப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், ஆதாயம் ஏற்படும், பண வரவு ஏற்படும். அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியம் சார்ந்த உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதி பறந்தோடுறதுக்கு உண்டான நேரம் இது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். சுகங்கள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. வேலை நிமித்தமாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இந்த வார ஆரம்பத்திலேயே இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று கடின முயற்சி இருந்தால் மட்டுமே தான் அந்த பாக்கியம் கிடைக்கும், இல்லாட்டி தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பர்மனண்ட்டாக தள்ளி போகாது, சில நாட்கள் தள்ளி போகும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதுவரை பொறுமையாக இருக்கணும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார ஆரம்பத்திலேயே இருக்குது. அதுவும் குறிப்பாக 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுதெல்லாம், அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளார நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு பெரிய அப்படியே பிளேட் எப்படி திருப்பி தோசையை திருப்பி போட்டால் எப்படி ஒரு நல்ல ஒரு கமகமண்டு வாசனையோட முருகலான தோசை கிடைக்குமோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நீங்கள் புதுசாக தொழில் துவங்கியிருக்க, எனக்கு லோன் கிடைக்கல அப்படின்னா இந்த வாரம் அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சார், லோன் கிடைச்சிடுத்து எனக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்னுடைய ஃபேக்ட்ரியை செட் பண்ணணும், என்னுடைய தொழிலகத்தை செட் பண்ணணும், என்னுடைய ஆஃபீஸை செட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் எல்லா வேலையும் கடகடகடன்ட்டு உங்களுக்கு ஓட்டத்தோடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தாயாரின் அனுசரணையான போக்கும் தாயாரின் ஆலோசனையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் இதில் தாயார் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையில். அதனால் தாயாரின் பேச்சை கேட்டு நடப்பது உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய கேரியர்லேயும் ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உங்கள் மனசில் மட்டும் குழப்பம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு சில விஷயத்தில். குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் திருமண விஷயம், குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் கடல் கடந்த பயணம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுப்பலாமா வேண்டாமா, உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, திருமண பேச்சுவார்த்தைக்காக ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பையனை திருமணம் முடித்து வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமால இருக்கிறதுக்கு 3ஆம் இடத்து சூரியன் காரணமாக இருப்பார். சூரியன் சனி சேர்க்கை,
இந்த காரணம் மட்டும்தான் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும், முதலீடுகளுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வருமானமும் செழிப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வார ஆரம்பத்தில் அதாவது 26லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாட்களாக இருக்கும். வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இருப்பீர்கள். குடும்பத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இப்போ சாதகமான பலன்கள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதலால் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல செய்திகள் வரும், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வாரக்கடைசியில் சந்திராஷ்டமம் இருக்குது, 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளில் எண்ணங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவார், அவ்வளோதானே தவிர நெகட்டிவ் பலன் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதே சமயம் இந்த வாரத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது. சில எதிரிகளின் தொல்லை சற்று தலைதூக்கினாலும் அதனால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. உங்களுக்கு எதிரியாக செயல்படுபவர்கள் காணாமல் போகிறதுக்கு, அதாவது உங்களை விட்டு வெளியேறுவதற்குண்டான நேரம் இது. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அமைகின்ற நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாகவும் சக்கரத்தாழ்வரை பிரதட்சிணம் செய்வதன் மூலமாகவும் நரசிம்மருடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாகவும் எதிரிகளற்ற வாழ்க்கை அமைவதற்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் மனக்குழப்பங்கள் விலகிறதுக்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்தி நன்மைகளை வழங்கும் சூழ்நிலை இந்த வாரம் அமையும். மகர ராசி. அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஆரம்பம் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்களை ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, குடும்ப தேவைக்காக, குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆரோக்கியத்திற்காக ஒரு டென்ஷனோடு அலையறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அனாவசியமான பண செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டம், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணையிறது. உங்களுக்கு சில குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும், குழந்தைகள் வளர்ச்சியை சந்திப்பார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகும் சூழ்நிலை அமைகின்ற வாரமாக இருக்கும் இந்த வார ஆரம்பமே. அதாவது சென்னை செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு சில புதிய பரிமாணத்தில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் அந்த 26லேருந்து 28 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது. நல்ல வாழ்க்கை துணை அல்லது நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் உடனே கல்யாணம் பண்ணாதீங்க, கல்யாணத்தை இன்னும் 1 வருஷத்துக்கு தள்ளி வைங்க, இல்லாட்டி தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். அதாவது இப்போது பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம்லாம் செய்யலாம், ஆனால் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு நீங்கள் திருமணம் வேணால் நிச்சயதார்த்தம் வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் திருமணம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து 2024 வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இளம் வயதினருக்கு நல்ல செய்திகள் வரும். காதல் விஷயத்தில் வேலை தேடிட்டு இருக்கிற இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சபலத்தோடு இருந்தாலும் அவர் குருவோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு சில அலைச்சல் விஷயத்தில் அவர் சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக அலைச்சலை சந்தித்து ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. இந்த வேலை கிடச்சிருக்கா, ஓகே இதுலேயும் நான் வேலை பண்ணுறேன், இல்லை இந்த வேலை வேண்டாம் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், ஏதோ ஒரு விட்டேத்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் மனதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், மனசில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும்.
மனசில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வேலை தான் நான் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். அந்த வேலைக்காக கடின முயற்சி எடுப்பது நல்லது. மூன்றாம் இடத்துல விரையாதிபதி குரு ஆட்சி பலத்தோடு இருக்கார். மூன்றாம் இடத்துல மறையிறது உங்களுக்கு செலவுகளை குறைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்தில் வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிறாரு. அதனால் பண விவகாரங்கள் உங்களுக்கு குறைவான சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை குலைக்க செய்யும். அதே சமயம் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களால் வந்து கோர்வையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அதுவும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வார்த்தைகளில் குளறுபடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளறல் தன்மை ஏற்படுறதுனால உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்கள் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது டெம்பரவரி ஃபேஸ் தான், அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. மந்தத்தன்மைனா வியாபாரம் இருக்காது, ஆனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை முதலீடு பண்ணுவீங்க, அதுலேருந்து லாபம் வராது. போட்ட பணமும் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு. பணமுடை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செழிப்படையும், வருமானத்தில் தொய்வு ஏற்படும். பணத்தை நீங்கள் நிறைய இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் அலைஞ்சு தெரிஞ்சு கலெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் சில சமயம் உங்களுக்கு பணமுடை ஏற்படும். பல சமயம் பணம் இருந்தும் அதை செலவு செய்யாத செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை. உங்கள் குழந்தைகளால் வாக்குவாதம், உங்களுடைய வீட்டு பெரியவர்களால் வாக்குவாதம் ஏற்படும். அதுவும் உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தால் அது தேவையே இல்லை, சொல்லிக்கவே வேண்டாம். மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும், அதாவது உங்கள் பசங்களுக்கும், உங்கள் பையன் இருந்தாலும் பையனுக்கும், உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போனால் போதுங்கிற ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஆனால் ரெண்டு பேர்த்தையும் அனுப்ப முடியாது. நீங்கள் தான் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி மாட்டிட்டு சங்கடப்பட போவீங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை. அதனால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி, வியாபாரிகளும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து 100% எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் அதற்கு ரிட்டர்ன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 50% கூட வராது. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும். என்ன உழைச்சி என்ன பிரயோஜனம், நமக்கு எந்த லாபமும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறிவது நல்லது. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க, உழைச்சிடுறது நல்லது. ஏன்னா ஆரோக்கியத்தினால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் உழைப்பு, கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் அப்போதைக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான மகர ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது சிறப்பு, குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை காளி. துர்க்கை காளி உக்ரகாளியாக இருக்கணும். அந்த உக்ரகாளியை வழிபடுறதுனால உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிகள், அசதி போன்ற சங்கடங்கள் விலகுவதற்குண்டான ஆசீர்வாதத்தை அந்த பரம்பொருள் உங்களுக்கு நல்குவார். கும்பராசி அன்பிற்குரியவர்களே, ஜென்ம சனி ஜென்ம சூரியன், உங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது. இது உங்களுக்குள்ளும் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் இருக்குது. உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களிடமும் உங்களுடைய போட்டி மனப்பான்மை வெளிப்படும். எல்லாரையும் பார்த்தா போட்டியாளர்களாக பார்க்குறீங்க, ஆனால் அது தப்புங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை, திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், அவருக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருத்தல், அவருக்கு உண்டான விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பை தராமல் இருத்தல் போன்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவருக்கும் மன பொருத்தம் இல்லை, மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் குரு சுக்ரன் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
வார்த்தையில் இனிமையாக பேசுவீங்க, ஆனால் செயலில் கடுமையை காட்டுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நான்காம் இடத்துல இருக்காரு, அதாவது மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண வருமானம் சந்தோஷம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேலே உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக அறிவு சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் இது. ஆனால் எப்போ இது கண்டினியூஸாக வருமா இல்லை எப்போ திடீர்னு நிற்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியே. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும், புதன் பெயர்ச்சி வந்து இந்த மாதம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது, அதாவது செவ்வாய்க்கு திங்கக்கிழமை அன்னைக்கு 2வது நாள், இந்த வாரம் 2வது நாள். இந்த புதன் பெயர்ச்சியானது உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை தரும். அதே சமயம் செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறதுக்கு இன்னும் 4 இருக்குது. அந்த செவ்வாய் பெயர்ச்சி வந்து கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 13ஆம் தேதி நடக்கிறது. அது வரைக்கும் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பெயர்ச்சி ஆகும் பொழுது தான் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலும் சில தடைகள் ஏற்படுறதுக்கு அந்த டைம் வாய்ப்பு இருக்குது. என்னடா அது இந்த வாரத்துக்கு பலன் சொல்லாமல் இன்னும் 2 வாரம் கழித்து 3 வாரத்துக்கு உண்டான பலனை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதனால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. ஆனால் அதே 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் சந்திரனும் சேருகின்ற 26 முதல் 28ஆம் தேதி வரை உங்கள் தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். குரு பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இல்லை. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், தொழில் முடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, இருக்கிற தொழிலில் நிதானமாக பண்ணுங்கள். ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எதையுமே கைவிட்டுறாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 28 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் வியாபார செழிப்பு ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அதே சமயம் 3ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. கடன் கிடைச்சதுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மணி ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இனிமேல் எப்போவுமே இருக்குமாங்கிறத கேள்வியை. சிலருக்கு வேலை இழப்பு இந்த வார கடைசியிலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆரோக்கியத்தினால் வேலை இழப்பு ஏற்படும், சிலருக்கு தவறுகள் மூலமாக வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லோருக்குமே மாற்றம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில தடங்கல்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பூமியினால் ஒரு ஆதாயம் ஏற்படும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று சங்கடத்தை தரக்கூடிய செய்திகள் வரும். அதனால் உங்களுடைய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்காது. இருக்கிற வரைக்கும் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, இனிமையாக பேசி அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம், குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் ஷேர் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்கும் இந்த ஜென்ம சனி இருக்கிற வரைக்கும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இது கும்பராசிக்கு மட்டும் இல்லை, மகர ராசிக்கும் பொருந்தும், கும்பராசிக்கும் பொருந்தும், மீன ராசிக்கும் பொருந்தும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மீன ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு ஜென்ம சனி, மகர ராசிக்கு குடும்ப சனி, வாக்கு சனி, இதில் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துவார். சொன்ன சொல் காப்பாற்ற விடமாட்டார் சனி பகவான். உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் இது, அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.
பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆன்லைன் கேம்பிளிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் கும்பராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டால், தினமும் காலையில் அரச மரத்தடி பிள்ளையாரை ஒரு 12 தடவையாவது பிரதட்சிணம் பண்ணுங்கள். அதே சமயம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ராமாயணத்தை முடிஞ்சால் படிங்க, சுந்தரகாண்டத்தை முடிஞ்சால் படிங்க, ஹனுமன் சாலிசா முடிஞ்சால் படிங்க. சார் என்ன சார் எங்களை சாமியார் ஆக்குறீங்க அப்படின்னா, இதை பண்ணுறதுனால உங்கள் மனசு தெளிவடையும், மனசு தெளிவடைகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும், செயல்பாடுகளிலும் கிளாரிட்டி ஆஃப் ஆக்ஷனும் இருக்கும். இதன் மூலமாக தவறுகள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்கு அந்த ராமாயணமும் அந்த சுந்தரகாண்டமும் படிப்பதன் மூலமாக கிடைக்கும் பலன்களாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல தூக்கமும் ஏற்படும். மீன ராசி அன்பிற்குரியவர்களே, 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது வார ஆரம்பிக்கிறது. குழந்தைகள் பெருமையை சேர்ப்பார்கள், குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும், குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரும். அதே சமயம் இந்த வார ஆரம்பத்திலே 24ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது உறவினர்களின் வருகையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் 28ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு இந்த 28லேருந்து மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பணிகள் நடக்கும் வாரமாக இருக்கு. வளர்ச்சியில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். குறிப்பாக வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் இருக்கும் பொழுது சில சமயம் கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்றது. அந்த கடன் வாங்குகிற யோகம் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இருப்பிடம் பற்றிய கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகள் அமைகின்றது. பண வருமானம் தேவைக்கேற்ப வந்து கொண்டிருக்கும். அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் சூழ்நிலை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்குது. அந்த சனியோடு சேர்ந்த சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். மற்றபடி நெகட்டிவ் பலன் இந்த வாரம் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத வாய்ப்பும் இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இல்லாத வாரமாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல செய்திகள், தொழில் முன்னேற்றம், வியாபார அனுகூலம், உத்தியோக பிராப்தி போன்ற அனைத்து விஷயங்களும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வியாபாரம் பொதுமக்களை சார்ந்த வியாபாரமாக இருந்தால் வளர்ச்சி ஏற்படும். பொதுமக்களுக்கு இல்லாமல் குறிப்பிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மட்டும் சார்ந்ததாக இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகளால் பண இழப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள்
ரொம்ப அமோகமா அமர்க்கணமான மார்க் வாங்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களால் உங்கள் பெற்றோருக்கு பெருமை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் மீனராசிக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை, ஆனால் செலவுகள், அதாவது பண தேவைகள் மட்டும் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. அந்த பண தேவைகளை நீங்கள் அவசரப்பட்டு கடன் வாங்கி சமாளிக்கலாமன்னு நினச்சிக்காதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க, ஆனால் உங்களுடைய முயற்சிகள் சில சமயம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். அது என்ன சார், ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் செலவு இருக்குன்னா, ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, அதாவது உங்கள் உடம்பில் எந்த வியாதியும் இல்லை, ஆனால் கடந்த காலத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு சொல்லுவார் டாக்டர், சொல்லுவார் சார் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு இப்போ வந்து ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, தேவையே இல்லாத ஒரு டெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வேறு வழியில் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்கும், மீனராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் நல்ல முறையில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. மனசில் ஓவர் தைரியத்தினால சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் அவசரப்பட்டு கோபப்பட்டுறாதீங்க, நிதானமாக பேசி பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு, சிவன் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக நித்திய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய தினமும் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அந்த பிரசாதத்துக்கு உண்டான பணத்தை நீங்கள் கட்டுங்க. உங்கள் பேரை சொல்லி உங்களின் சார்பாக உங்கள் கையால் யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்கு அந்த பிரசாதங்களை விநியோகியுங்கள். அப்படி சப்போஸ் எங்களுக்கு கோயில் இல்லை சார், நாங்கள் வெளியூரில் இருக்கோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோம், வயசானவங்களுடைய அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கோ இல்லை ராத்திரி சாப்பாட்டுக்கோ உங்கள் கையால் ஏதாவது வாங்கி கொடுங்க. பணமாக கொடுத்துடாதீங்க, பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வராது. அந்த உணவை வாங்கி கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு பிரெட் பேக்கெட்டாவது வாங்கி கொடுங்க, இல்லை வாழைப்பழமாவது ஒரு 4 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு சென்றால் அங்கிருக்கும் சன்னியாசிகளுக்கு உங்கள் கைகளால் வாங்கி கொடுப்பதன் மூலமாக குரு பகவானின் அருள் கிடைத்து உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த குருவும் அந்த குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆதி பரமேஸ்வரனும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களின் ஆரோக்கியத்தை பேணி காப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ